ஜனவரி 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஒரு கருத்தரங்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தாஜ் விவாண்டாவில் நடக்கப்போகுது. நேஷ்னல் வைடு இந்தியா முழுவதும் 250 டாக்டர்கள் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி ஸ்பெஷலைஸ்டு பண்ண டாக்டர்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்க. இது மாநாட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வந்து லைவ் சர்ஜரி, அதாவது பேஷண்ட்டுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது என்னங்கிற விவரத்தையும், அது ஃபெயிலியர் ஆன கேஸஸ்க்கு ரிவிஷன் ஹிப்னு சொல்லுவோம், அதை பற்றி லைவ் சர்ஜரியும் இதில் நடத்த போகிறோம். இது பண்ணும்போது அதனோட பின் விளைவுகள் என்ன, அது எப்படி பராமரிக்கிறது லாங் டேர்ம் என்கிறது பற்றியும் இந்த கருத்தரங்கத்தில் நம்ம விவாதிக்க போகிறோம். முக்கியமாக என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து இடுப்பு தேய்மானம் வந்து அவ்வளோவா கிடையாது. பட் இருந்தாலும் பந்துக்கிண்ண மூட்டு உடைஞ்சி ஃப்ராக்சர் ஆகி நிறைய பேஷண்ட் வருவாங்க. தேய்மானத்தினால வர்றது வந்து கம்மி இருந்தாலும், இந்த பந்து வந்து சம்டைம்ஸ் என்னாகும், இந்த பால் ஸ்டீராய்டு மருந்து சாப்பிட்றதுனால சில நேரம் செத்து போகும். ஸோ அப்புறம் மூட்டு வாரத்துலேயும் இந்த மாதிரி பந்துக்கிண்ண மூட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பந்துக்கிண்ண மூட்டு பண்ணுறது தான் ஒரே வழி. அப்போ அந்த ஆப்ரேஷனில் வந்து முறைகள் எந்த மாதிரி, சிமெண்ட் இல்லாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போ லேட்டஸ்ட்டாக செராமிக் ஆன் பாலிங்கிறது பேரிங் சர்ஃபேஸ் பற்றி விவாதிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடு பற்றியும் இந்த கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக வந்து இதில் வந்து டெல்லி, புனே, ஹைதராபாத், மும்பையிலேருந்தெல்லாம் எல்லா கன்சல்டன்ஸும், எல்லா டாப் கிளாஸ் ஆர்த்தோபடிக் சர்ஜன்ஸ், ஹிப் சர்ஜன்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஸோ வந்து இந்த முறைகளை நம்ம தமிழ்நாட்டுக்கும் மற்ற சரௌண்டிங் ஸ்டேட்ஸ் உள்ள டாக்டர்ஸுக்கும் இதை பற்றி எப்படி நல்லா பண்ணலாங்கிற முறைகளை காமிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மேற்கொண்டு இந்த கான்ஃபரன்ஸ்னால் நம்ம வந்து அம்மா ஸ்கீம்லேயும் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் வந்து எக்கனாமிக்கலாக இந்த கான்ஃபரன்ஸில் வர்றவங்க பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுவோம் நினைக்கிறேன். இது வந்து 1.5 நாள் நடக்குது இந்த கான்ஃபரன்ஸு. மொதல் நாள் வந்து இந்த பேஷண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், 2வது நாள் தான் இந்த லைவ் சர்ஜரி நடக்கப்படுது.